டே டவுட்டே நம்ம பேர் டவுட்னு இவனுக்கு எப்படி தெரியும்? பார்க்கறத பாரு, டவுட்டே இல்லை, நீ டவுட்டு தான்டா. யாராக இருக்கும்? யாராக இருந்தா என்ன, இருக்கான்ல இன்சூரன்ஸை போட்டுருவோம். ஏய், எனக்கு தெரியலையா, சைதாப்பேட்டை ஸ்கூலில் ஒன்றா படித்தவன் சங்கரா. டே சங்கர், எப்படா இருக்க? நல்லா இருக்கும். அம்மா இங்கே என்ன பண்ணுற? அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ரா, ஹெட் இன்ஜுரி, அதான் இங்கே சேர்த்துருக்கேன். 10 லட்ச ரூபா இருந்தால் தான் பேச வைக்க முடியும்ட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா? இல்லைடா. என்னடா, நானே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ரா? டேய், இப்போ பணம் கட்டினா அப்பா காப்பாற்றிடலாமாடா? இப்போ முடியாதுடா, முன்னாடியே போட்டிருந்துருக்கணும். ஒன்று பண்ணு, நீ என்கிட்ட ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸை போடு, அப்பாவை ஆட் பண்ணிப்போம், ஃப்யூச்சரில் உனக்கு யூஸ் ஆகும். சரிடா, நாளைக்கு கண்டிப்பாக போட்டுறேன்டா. வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆகுதுரா மூதேபி, இன்னும் ஒரு பாலிசி கூட எடுக்கல. இன்னும் ஒரு வாரத்தில் பாலிசி எடுக்கலன்னா இந்த கண்ணாயிரங்கள நீ என்ன ஆகுறனு பாரு. கழுவி கழுவி ஊத்துனியடா கண்ணாயிரம், நாளைக்கு பாலிசியோட வரண்டா. அண்ணா அண்ணா, கிளீனர்ண்ண, பைக் தொடையலாம், கார் தொடையலாம், எது வேணா தொடையலாண்ண, வாங்கிக்கண்ண. அண்ணா நீங்க வாங்கி. என்னப்பா அண்ணா, ஒரு புக்கு 20 ரூபாய்ண்ணா. புக்கு இந்தா, புக்கு வேணா, இதை வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. வணக்கம். சரி, எங்கள் அப்பாவுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுல, இடிச்சதான்னு கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சுட்டு இருக்கேன், சொல்கிறேன். தேங்க்யூ சார். பிரதர், இதோ வரேண்ணா. இந்த பிரியாணியை பார்சல் பண்ணி தரீங்களா? யா, பிரியாணி இருக்கு, சாப்பிட்றீங்களா? பிரியாணி இல்லை, கடையில் வாங்கினதான். கொடுங்க தம்பி. நன்றி.